இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். கோவை பேரூர் பச்சாபாளையம் குட்டையில் தூர்வாரும் பணிகளை நல்லறம் அறக்கட்டளை தலைவர் எஸ்பி அன்பரசன் துவக்கி வைத்தார். கோவை மாவட்டத்தில் நீர் மேலாண்மையை அதிகரிக்கும் விதமாக மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து பல்வேறு தன்னார்வ அமைப்பினரும் நகர்ப்புற ஊரக பகுதிகளில் உள்ள குளம் குட்டைகளை தூர்வாருவது போன்ற பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர். இதனால் கோவையை சுற்றியுள்ள பல்வேறு முக்கிய குளங்கள் நீர் நிரம்பி ரம்மியமாக காட்சியளிப்பதுடன் நிலத்தடி நீர்மட்டமும் வேகமாக உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் கோவை பேரூர் செட்டிப்பாளையம் கிராமம் பச்சாபாளையம் குட்டையை தனியார் நிறுவனத்துடன் இணைந்து சிறுதுளி அமைப்பினர் தூர் வாரும் பணியை மேற்கொள்ள உள்ளனர். இதற்கான துவக்க விழாவில் நல்லறம் அறக்கட்டளை தலைவர் எஸ்பி அன்பரசன் குட்டையை தூர்வாரும் பணியை தொடங்கி வைத்தார். இதில் சிறுதுளி நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன், நல்லறம் அறக்கட்டளை தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ், நல்லறம் முருகவேல் உட்பட பலர் உடனிருந்தனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.